வணக்கம் மக்கள்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். நீங்கள் தமிழில் பார்த்த மாதிரி ரியல் நீம் ஆஃபீஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் அந்த நீம் ஆஃபீஸ் படம் வந்து புதுசில் நானுமே அதை கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி தான் நினச்சேன். கூகுள் அந்தளவுக்கு சர்ச் பண்ணி நான் பார்த்தது கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சங்குலி தொழிலுக்கு போகும்போது கடலுக்குள்ளே இந்த நீம் ஆஃபீஸை பார்த்தோம். அப்போ தான் இது உண்மைக்குமே இருக்குது, இதைத்தான் படத்துலையும் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்களே நீம் ஆஃபீஸு, இதுக்கு கீழே ஒரு பூ இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கடல் தாமரைன்னு சொல்கிறோம். இந்த கடல் தாமரைக்குள்ளே தான் வந்து இந்த நீம் ஆஃபீஸ் வந்து வாழ்து. அது மட்டும் இல்லை, கடலில் வந்து பல வகையான மீன்கள் இருக்குது. அந்த மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே வந்து நிறைய பாறைகள் இருக்கும், அந்த பாறைகளில் தான் வந்து அடைக்கலம் புகுந்து வாழும். ஆனால் இந்த நீம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா பாறைகளில் வந்து வாழாதான், இந்த மாதிரி கடல் தாமரைகள் இருக்குல்ல இதில் தான் வாழுமா. இதனால் வந்து நம்ம சைடு, அதாவது நம்ம சைடு கடலோர பகுதிகளில் இந்த மீனை என்ன சொல்லுவாங்கன்னா தாமரை காத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி கடல் மீன்களில் மெரைன் ஃபிஷ் அப்படின்னு பொதுவான நேம் இருக்குது. குறிப்பாக இந்த வகை மீன் வந்து கிளவுன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கடலோர பகுதிகளில் நீங்கள் யார்கிட்ட கேட்டாலுமே, உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள், இதை வந்து நான் தாமரை காத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த நீம் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா நம்ம வளர்த்து நம்ம இதை எடுத்து வளர்க்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமானது தான். ஏன்னா இது வந்து சால்ட் வாட்டர் மீன் தான். அதனால் இது பார்த்திங்கன்னா நம்ம வளர்க்குறதுக்கு இதை நல்ல தண்ணியில் நம்ம பழக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த சால்ட் வாட்டரையே மாற்றிட்டே இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிஷ் டேங்கு, அந்த அக்வேரியம், அந்த வாட்டர் செட்டப்பு எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மீனை வந்து மெரைன் ஃபிஷ் எல்லாமே நம்ம வீட்டில் வளர்க்க முடியும். அப்படி இல்லாமல் நம்ம வெறுமெனக்கே தொட்டி மட்டும் வச்சு வளர்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம மீனுமே கொஞ்ச நேரத்தில் கிறங்கி செத்துரும். நாங்கள் இந்த மீனை வந்து மேலே எடுத்துகிட்டு வந்தோம், ஒரு சின்ன ஒரு வாளியில் வச்சு மேலே எடுத்துகிட்டு வந்தோம். கொஞ்ச நேரத்தில் அதுக்கு இறங்கி போச்சு, உடனே அதை நாங்கள் கடலில் விட்டுட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தெரியாமல் கூட இந்த மீனை வந்து ஆசைக்காண்டி வாங்கணும் வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. இதை வளர்க்குறக்கான ஃபுல் செட்டப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்குங்க. மற்றபடி இந்த மீனை வந்து நீங்கள் வாங்க வேண்டாம். ஏன்னா வந்து இந்த மீன் வளர்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நம்ம வந்து தண்ணியை மாற்றிட்டே இருக்கணும். நம்ம மாற்றி மாற்றி தான் அதை வந்து நம்ம நல்ல தண்ணிக்கு வந்து அதை வந்து பழக்கணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய மீன்கள் வந்து கடலுக்குள்ளே இருக்குது. இந்த நீம் ஆஃபீஸ் வந்து ரியல் நீம் ஆஃபீஸு. இந்த மாதிரி நீம் ஆஃபீஸை எத்தனை பேர் நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் வீடியோவில் நான் இந்த மாதிரி நீம் ஆஃபீஸ் வந்து ரியலாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே வந்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த படம் மூலமா இது வந்து கிராஃபிக்ஸ் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அவங்களா கற்பனை பண்ண ஒரு மீன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மைக்குமே கடலுக்குள்ளே இருக்கிற ஒரு மீனை தான் அவங்க வந்து இந்த படத்தில் வந்து காட்டியிருக்காங்க. அவ்வளோ அழகாக காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த படத்தில் வர்ற எல்லா மீனுமே வந்து ஓரளவுக்கு வந்து கடலில் இருக்கிற மீன், அதை தான் அவங்க காட்டியிருக்காங்க. ப்ளஸ் இந்த கையால் தொடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மண்ணுக்குள்ளே போகுதுல, இதான் வந்து இந்த கடல் தாமரை. இது வந்து நம்ம கையால் தொடும்போது அந்த சுருங்கி அப்படியே மண்ணுக்குள்ளே போயிடும். அது சுருங்கும் போது இந்த நீம் ஆஃபீஸும் அதுக்குள்ளே சேர்ந்தே மண்ணுக்குள்ளே போயிடும். அதாவது என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த நீம் ஆஃபீஸை வந்து நீங்கள் பிடிக்க போகிறீங்க இல்லை தொட போகிறீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து கரெக்டாக அந்த தாமரைக்குள்ளே போய் ஒளிஞ்சிருமா, அந்த தாமரை வந்து கரெக்டாக சுருங்கி மண்ணுக்குள்ளே போயிடும். அதனால தான் வந்து அந்த நீம் ஆஃபீஸை வந்து அந்த கடலோர பகுதிகள் எல்லாத்துலேயுமே தாமரை காத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, ஆனால் இதான் உண்மை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் தான் கேட்டு பாருங்கள் கடலோர சைடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க.